más barato. Y el foro del de atrás. ரொம்பநாள் ஆச்சுல ஒரு பிளேயர் மீட்டப் வீடியோ போட்டு இந்த வாட்டி ஜட்டுவை வந்து மீட் பண்ணியிருக்கோம். பெங்களூர் என்சிஏல ஜட்டுவை மீட் பண்ணி நம்மளோட பிளே பட்டன்ல ஆட்டோகிராஃபை வாங்கியிருக்கோம். ஜட்டுவை பார்க்க போறப்ப இன்னும் சில பிளேயர்ஸை வந்து பார்த்தேன், அதுல ஒரு சூப்பர் கிங்கும் இருக்காரு. அந்த சூப்பர் கிங் கூட நான் பேசவும் செஞ்சேன். ஸோ என்ன பேசினேன் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்னும் வீடியோ குறைக்கு வந்து லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். நல்லா ஞாபகம் இருக்கு கைஸ், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜடேஜா என்சிஏல இருக்காரு, அவர் எப்படியா போய் பாத்துரலாம் அப்படின்னு சொல்லி நான் சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து போயிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் கூட இன்னுமே வந்து இருக்கு. அப்ப நம்மள ஜட்டுவை பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அதே என்சிஏ உள்ள போய் ஜட்டு கிட்ட நம்ம பிளே பட்டன்ல ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்திருக்கோம். சத்தியமா என்னால இப்ப வரைக்குமே நம்ப முடியல, இது வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி ரியலாகவே இல்லை கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஹரீஷ் ப்ரோக்கு இன்னும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்து இப்போ நம்மளுக்காண்டி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஹரீஷ் ப்ரோ. ஓகே, இப்போ டக்கு டக்குன்னு என்னாச்சு, என்சிஏல எந்தெந்த பிளேயர்ஸை பார்த்தேன் ஜட்டு கூட சேர்த்து அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் வாங்க. ஓ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷமி அண்ட் யுஸ்வேந்தர் சஹல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் என்னால் பார்க்க முடியல, பட் அவங்களோட செஷன் வந்து முடிச்சுட்டு அவங்க வரப்போ தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. சஹல் வந்து எப்பயும் போல காமாக வந்து கூலாக வந்திருந்தாரு, பட் ஷமி வந்து கொஞ்சம் ஃபியூரியஸாக வந்திருந்தாரு. அவர் வந்து வேமா அவரோட ஹோட்டலுக்கு போகிற அந்த ஹரியிலேயே வந்திருந்தாரு. ஸோ டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கார்ல ஏறி கிளம்பிட்டாரு. அண்ட் அகேன் நம்ம வந்து செரிய மீட் பண்ணோம். இது வந்து லாஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோ. இந்த டைம் செரிய பார்க்கும்போது அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மான மாதிரி இருந்துச்சு. லைக் அவர் வந்து ரொம்ப நாளாகவே நம்மளால எந்த மேட்சஸ்லையும் வந்து பார்க்க முடியல, பட் அவருக்கு என்ன இன்ஜுரி அப்படின்னு சொல்லி கிளியரா தெரியல. அதனால நானே அவர்கிட்ட வந்து கேட்டேன், எப்போ உங்களை மறுபடியும் வந்து மேட்சஸ்ல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு. அதுக்கு அவர் ரிப்ளை என்னவா இருந்துச்சுன்னா, இன்னும் 10 டேஸ்ல என்னோட இன்ஜுரி சரியாயிரும், அதுக்கப்புறம் மேட்சஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம் இணைய அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னாரு. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஸ்லிம்மரா வந்து தெரியறாரு, அவரோட ஃபிட்னஸ்ல வந்து பயங்கரமா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி சரி இந்த இன்ஜுரியில இருந்து சரியாகி மறுபடியும் இன்ஜுரி ஆகாம இருந்தா ஓகே. என்ன முகிலி இவ்வளவு தூரம் போயிட்டு ருத்துவன் ஷர்துல பார்க்கலையா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. எஸ் கைஸ், ருத்து வந்து நான் போன அன்னைக்கு வரல, ஷர்துல் வந்து ரொம்பவே லேட்டா வந்து வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவங்கள பார்ப்போம். அண்ட் ருத்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், பட் ஆட்டோகிராஃப் தான் வாங்கல, சூன் வாங்குவோம். ஓகே, இப்போ நம்ம சார் ரவீந்திர ஜடேஜாவோட என்ட்ரி. இந்த வாட்டி கொஞ்சம் வீடியோல சொதப்பிட்டேன் கைஸ், வீடியோ கிளீனா எடுக்க தெரியாத ஒரு ஆள் கிட்ட வந்து கொடுத்துட்டேன். அவர் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரு, பட் அங்க இங்கன்னு சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் பக்கத்துல வேற ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அந்த கிளிப்ல தான் எனக்கே வந்து சில நல்ல போட்டோஸ் எல்லாம் வந்து கிடைச்சிச்சு. அதுதான் நான் டிபிக்கும் ஸ்டோரிக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க பாருங்க அந்த ஆட்டோகிராஃப் வாங்கின மூமெண்ட். ஜட்டு கிட்ட தான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், பட் அந்த இடத்துல எனக்கு எதுவுமே வந்து ஞாபகமே வந்து வரல. பட் ஜட்டு ஆட்டோகிராஃப் போடுறப்போ ஒரு விஷயத்த நான் வந்து நோட் பண்ணேன், அவர் கையில வந்து ஏதோ அடிபட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து எங்கேயுமே வந்து ரிப்போர்ட் ஆகல. அவரும் வந்து போட்டோஸ்ல வந்து அதை ஹைட் பண்ணதான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பட் அது என்ன அடி அப்படின்னு சொல்லி கிளியரா வந்து தெரியல. எஸ், இது எல்லோ வெர்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். ஜட்டுவோட லெஃப்ட் ஹேண்ட் பாம்ல வந்து ஏதோ அடிபட்டு இருக்கு, என்னன்னு சொல்லி விசாரிங்க நியூஸ் சேனல்ஸ். இப்ப நம்மளோட பிளே பட்டனை பார்க்க இப்படிதான் கைஸ் இருக்கு. சோ தீபக் சேரோட ஆட்டோகிராஃப் போன வருஷம் வாங்கணும், இந்த வருஷம் சார் ரவீந்திர ஜடேஜாவோட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கோம். இன்னும் எத்தனை ஆட்டோகிராஃப் இதில் வாங்க போறோம்னு தெரியல, அதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு குறைக்கும் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லாரையும் பார்க்குறேன். அண்டில் தி சென்னிங் ஆஃப் யுவர் பாய் முகில், பை கைஸ்.